அமெரிக்கா தாலிபான் இடையே ஏற்பட்டுள்ள அமைதி ஒப்பந்தம் வரவேற்கத்தக்கது என்றும் இதன் மூலம் ஆப்கானிஸ்தானில் அமைதி மற்றும் பாதுகாப்பு திரும்ப வாய்ப்பு ஏற்படும் என்றும் இந்தியா கருத்து தெரிவித்துள்ளது ஆப்கானிஸ்தானில் கடந்த இருபது ஆண்டுகளாக நீடித்து வரும் உள்நாட்டுப் போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் அங்கு ஆயுதம் ஏந்தி போராடி வரும் தாலிபான் அமைப்பினருடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தியது பல மாதங்களாக விவாதிக்கப்பட்டு வந்த அமெரிக்கா தாலிபான் இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தம் கத்தார் தலைநகர் தோஹாவில் நேற்று கையெழுத்தானது இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஆப்கானிஸ்தானில் அமைதி திரும்ப வழி ஏற்பட்டுள்ளதுடன் ஆப்கானிஸ்தானில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்கா மற்றும் நேட்டோ படைகளை திரும்பப் பெறுவதற்கான வாய்ப்பும் ஏற்பட்டுள்ளது ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவுடன் ஆப்கானிஸ்தானில் உள்ள அமெரிக்க துருப்புகள் அடுத்த பதினான்கு மாதங்களுக்குள் முழுவதுமாக திரும்பப் பெறப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தை இந்தியா வரவேற்றுள்ளது இந்த ஒப்பந்தம் குறித்து கருத்து தெரிவித்த இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரவீஷ்குமார் ஆப்கானிஸ்தானில் வன்முறையை முடிவுக்கு கொண்டு வந்து சர்வதேச அளவிலான பயங்கரவாத நடவடிக்கைகளை அங்கிருந்து அப்புறப்படுத்தவும் இந்த ஒப்பந்தம் வகை செய்யும் என்று குறிப்பிட்டார் இதன் மூலம் ஆப்கானிஸ்தானில் நீண்டகால அரசியல் ஸ்திரத்தன்மை உருவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்திய அரசை பொறுத்தவரை அண்டை நாடான ஆப்கானிஸ்தானுக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்றும் அந்நாட்டு எதிர்காலத்திற்கும் ஜனநாயக நடவடிக்கைகளை பாதுகாப்பதற்கும் இந்தியா உதவும் என்றும் ரவீஷ்குமார் தெரிவித்தார்